அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நாம இன்னைக்கு பார்க்க போறது பெண் வசிய மூலிகை பத்தி. இந்த மூலிகை எப்படி எடுக்கணும்ன்றதை இப்ப நான் சொல்ல போறேன். மாதத்துல அமாவாசை முடிஞ்சு வரக்கூடிய வளர்ப்பறை வெள்ளிக்கிழமைய பாத்துங்க. அப்படி இல்லைன்னா வெள்ளிக்கிழமையில வரக்கூடிய பௌர்ணமி நாளா இருந்தா நல்லா இருக்கும். இன்னும் அந்த நாள்ல காலையில 6 to 7, அப்படி இல்லைன்னா மதியம் 1 to 2 சுக்கர ஓரை அந்த நேரத்துல மிளகு சாரணை செடி இருக்கு இல்லைங்களா, அந்த மிளகு சாரணை செடிக்கு காப்பு கட்டி சாபனவர்த்தி செஞ்சு எடுத்துட்டு வரணுங்க. அதுக்கு படையெல்லாம் மல்லிகைப்பூ, தேங்காய், சக்கரை பொங்கல் இதெல்லாம் வச்சு படைக்கணும். கூட எலுமிச்சை பலியும் சேவல் பலியும் கொடுத்துட்டு அந்த செடிக்கு முன்னாடி நின்று நான் கொடுக்க போற இந்த விநாயகர் மந்திரத்தை 108 முறை சொல்லிட்டு திரும்பி வந்துருங்க. மறு வெள்ளிக்கிழமை போய் நீங்க எந்த நேரத்துல போனீங்களோ, காலையிலயோ ஆகட்டும் இல்ல மதியமும் ஆகட்டும், அந்த நேரத்துல செடி கிட்ட போயிட்டு கற்பூரம் ஆரத்தி எல்லாம் காமிச்சிட்டு பசும்பால் வாங்கிட்டு போயிடுங்க. போகும்போது அந்த பசும்பால அந்த செடியோட வேரை சுத்தி ஊத்திட்டு வேர் அறாம பிடுங்கிட்டு வந்து பூஜை ரூம்ல வச்சு பசும்பால்ல கழுவிடுங்க. கழுவிட்டு தாம்பழத்தை எடுத்து அந்த வேரை வச்சு மஞ்சள் குங்குமம் அந்த வேரில் தடவிட்டு மல்லிப்பூ அந்த வேரை சுத்தி மேல போட்டுட்டு இந்த மந்திரத்தை 108 முறை சொல்லணும். அப்படி இல்ல உங்களால முடிஞ்சாலும் 1008 முறை கூட சொல்லுங்க, இன்னும் பவர் அதிகம். தொடர்ந்து ஒரு 11 நாள் இந்த மாதிரி மந்திரத்தை சொல்லிட்டு அந்த வேரை எடுத்து வெள்ளி தாயத்து, அப்படி இல்லைன்னா தங்க தாயத்து உங்ககிட்ட கிடையாது இருந்தாலும் பரவாயில்ல, அந்த தங்க தாயத்துல இந்த வேரை போட்டு கழுத்துல கட்டிங்க. அப்படி இல்லைன்னா வலது கையில கட்டிங்க. அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட வெள்ளருக்கனோட மை இருந்தா அந்த வேர்ல தடவி போடுங்க, இன்னும் சக்திகள் அதிகம் கிடைக்கும். தாயத்தை கட்டணும் உங்களுக்கு அதோட பலன் என்னன்றது தெரியும். அப்படியே உங்ககிட்ட ஒரு வேண்டுகோளா வச்சிடறேன், தயவு செஞ்சு நான் கொடுக்கக்கூடிய இந்த பெண்கள் வசியத்தை பத்தினதுக்கான மைகளை ஆகட்டும் மூலிகள் ஆகட்டும் அனைத்தையும் நீங்க விரும்பக்கூடிய பெண்ணுக்கு மட்டும் செய்யுங்க. அப்படி இல்ல உங்க மனைவி பிரிஞ்சிருக்காங்கன்னா அவங்களுக்கு செய்யுங்க. மற்றபடி வேற பெண்களையோ அல்லது குடும்ப பெண்களையோ வசியம் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சு தயவு செஞ்சு இந்த முறைகளை செய்யாதீங்க. இது வந்து செஞ்சீங்கன்னா அவமானமும் சாபம் தான் உங்களுக்கு மிச்சமா இருக்குமே தவிர இதனால வேற எந்த பலனும் உங்களுக்கு கிடைக்காது. தயவு செஞ்சு இது என்னோட வேண்டுகோளை கூட வச்சுங்க. இதுக்கான மூல மந்திரத்தை சொல்றேன். ஓம் நமோ சித்தி விநாயகாய சர்வகாரிய காத்ரே சர்வ விக்ன பிரசமனாய சர்வ ராஜ்ய சர்வஜன சர்வஸ்ரீ புருஷ ஆகர்ஷனாய ஸ்ரீ ஓம் சுவாஹா. இந்த மந்திரத்தை நீங்க எவ்வளவு எவ்வளவு அதிகமா உச்சரிச்சாலும் பலன் அதிகம் தாங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோல சந்திக்கலாம். ஓம் மச்சமுனியை போற்றி.